ஓம் தத்பொரு ராஜபுத்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரஷோதயார் ஓம் ஆதி யகஷ ஷோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர சனிய பெட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் நமது ராஜயோகம் தினப்பலன் நிகழ்ச்சியில் சனிப்பயிற்சிக்கான பலாபலன்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதாவது திருக்கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபது ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய இந்த சனி சனிப்பயிற்சி கும்ப ராசிக்கு எந்த மாதிரியான பல பலன்களை வழங்க இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம் பொதுவாக குடும்பத்தின் மீது அதிக பாசமும் அதிக அக்கறையும் அதிக நேசமும் அமைய பெற்ற அதாவது இயல்பாகவே குடும்பத்தில் மீது பாசம் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த கும்ப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு இந்த சனிப்பயிற்சி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு விரையஸ்தானத்தில் சனி பகவான் பயிற்சியாகி உங்களுக்கு ஏழரை சனி அப்படிங்கிற ஆதிபத்தியத்தோடு சனி பயிற்சி அமையுது ஏழரைச் ஆரம்பிக்குது ஏழரை ஆரம்பித்தால் கஷ்டம் வருமா அல்லது ஏழரை ஆரம்பித்ததுக்கப்புறம் தேவையில்லாத இடமாற்றம் கொடுக்குமா ஏழரைச் ஆரம்பித்தாலே கஷ்டம் தானே எல்லா வகையிலும் நமக்கு நஷ்டம் இருக்குமா அப்படிங்கிற ஒரு பயமும் ஒரு கவலையும் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் பொதுவாக செய்தித்தாளில் அல்லது வலைத்தளங்களில் வந்து சனி பகவானை பற்றி சொல்லும் பொழுது கும்பராசிக்கு ஏழரை அப்படின்னு விஷயத்தை சொல்லும் பொழுது உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் மனக்கலக்கம் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நான் விளக்கமாகவே புரிஞ்சிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் ஏழரை ஏழரைச்சனி அப்படிங்கிறது கும்ப ராசிக்கு ஏழரை சனி அப்படிங்கிறது விதி அதை நம்ம மாற்ற முடியாது ஆனால் ஏழரை சனியாகவே இருந்தால் கூட அந்த சனி பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறுகிறார் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் மறந்துட வேண்டாங்க முப்பது வருஷத்துக்கு ஒரு முறை மகர ராசிக்கு வரக்கூடிய இந்த சனி பகவான் மகர ராசிக்கு நிகர ராசி இல்லை என்று சொல்ல மகர சனிக்கு நிகர சனி இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ஆதிபத்தியம் பெறுகிறார் அதுவும் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறுகிறாரு எல்லாவற்றுக்கும் மேலே உங்களுடைய கும்ப ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவரே சனி பகவான் என்பதை நீங்கள் மறந்துட வேண்டாங்க அந்த மாதிரி உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுனால அதுவும் மகரத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஏழரை சனியாகவே இருந்தால் கூட ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்போடு பெயர்ச்சியாக இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் மறந்துட வேண்டாம் பொதுவாகவே நிறை கூடம் தழும்பாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி உங்களுடைய ராசிக்கு வந்து கும்பம் ஒரு சின்னமாக கொடுக்கப்பட்டிருந்தாலும் எந்த ஒரு விஷயத்திலும் தீர்க்கமாக சிந்தனை செய்யக்கூடிய அமைப்பு உங்களுக்கு அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் குறைந்தபட்சம் அடுத்தவங்களுடைய மனசு புண்படாமல் நடந்து நடந்துக்கணுங்கிற எண்ணமும் உங்களுக்கு இயற்கையாகவே இருந்துக்கிட்டு இருக்கும் இயல்பாகவே இந்த மாதிரியான சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் உங்களுக்கு இருக்கிறதுனால இந்த சனி பகவான் அதாவது இந்த சனி பயிற்சி உங்களுக்கு ஏழரை சனியாகவே இருந்தால் கூட கெடுதல்கள் கொடுக்க இருக்காது அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் பொதுவாகவே பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் அதாவது ஏழரைச்சனையை ஆரம்பிக்கிறது அப்படின்னாலே ஒரு ராசிக்கு அதாவது முன்னாடியோ அல்லது பின்னாடியோ கட்டத்தில் வரும் பொழுது இந்த சனி பகவான் ஏழரை அதாவது எந்த ஒரு ராசிக்கும் பனிரெண்டாம் இடத்துல சனி பகவானுடைய பெயர்ச்சி வரும் பொழுது ஏழரை சனி அப்படிங்கிறது யதார்த்தமான விதி அந்த யதார்த்தமான விதியை பின்பற்றி தான் சங்ககால பாடல் சொல்லி வச்சிருக்குது பனிரெண்டில் சனி வந்தால் பயணத்தால் பலன் கிடைக்கும் துணிவோடு செயல்பட்டால் தொடர்ந்து வரும் நலம் யாவும் அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்துருக்குது அதாவது இந்த பன்னிரெண்டாம் இடத்துல சனி அதாவது ஒரு ராசிக்கு ஏழரை சனி ஆரம்பித்ததுனாலே இருக்கிற இடத்திலிருந்து புதிய இடம் அதாவது இடமாற்றம் ஏற்படுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படி இடமாற்றம் ஏற்படும் அப்படின்னா இருக்கிற உத்தியோகம் போயிடும் இருக்கிற தொழில் போயிடும் அப்படின்னு நினைக்க வேண்டாங்க இருக்கிற உத்தியோகத்தின் மூலமாகவே எந்த இடத்துல உத்தியோகம் பார்க்குறீங்களோ அவங்களே இன்னொரு கிளை நிறுவனம் இருக்கும் இல்லையா அவங்களுடைய நிறுவனம் அதாவது வேறு இடத்துல எங்கே வந்து வெளியூர்லேயோ வெளி மாநிலத்திலேயோ அல்லது வெளிநாட்டில் வந்து அவங்க நிறுவனம் இருந்தது அப்படின்னா உங்களுடைய உத்தியோகத்தை அங்கே மாற்றி கொடுப்பாங்க அந்த மாதிரியான வெளிநாட்டில் பணிபுரியக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை அவங்க புரிஞ்சு நடந்துக்குவாங்க அதனால் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு போகும்பொழுது இடமாற்றம் ஏற்படும் இடமாற்றம் அப்படிங்கிறது நல்ல மாற்றம் தான் பயப்பட வேண்டாம் அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு கூட நீண்ட நாள் எதிர்பார்த்த பணியிட மாற்றம் இந்த சனிப்பயிற்சியில் அமையும் அதே மாதிரி இந்த சங்ககால பாடல் சொன்ன மாதிரி பன்னிரெண்டில் சனி வந்தால் பயணத்தால் பலன் கிடைக்கும் அப்படின்னா அந்த இடமாற்றம் பயணம் செய்கிறதில் கூட உங்களுக்கு பணவரவு கிடைக்கக்கூடிய லாபங்கள் கிடைக்கக்கூடிய உள்நாட்டில் வேலை பார்க்கும்போது உத்தியோகத்துக்கு ஒரு சம்பளம் அப்படின்னா அதே உத்தியோகம் வெளிநாட்டில் கொடுக்கும்போது சம்பளம் அதிகமாகும் இல்லையா அதனால் அந்த பயணத்தின் மூலமாக லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு தான் இருந்துக்கிட்டு இருக்கும் கணவன் மனைவி இருவரும் ஒரே வீட்டில் இருந்தால் கூட உத்தியோக ரீதியாகவோ அல்லது தொழில் ரீதியாகவோ பிரிய வேண்டிய அதாவது வெளிநாடு போக வேண்டிய அல்லது பிரிந்து பணியாற்றக்கூடிய சூழல் ஏற்படும் அதுதானே தவிர்த்து வேறு வகையான குடும்பத்தில் பிரிவு அப்படிங்கிறது சங்கடமான வகையில் அதாவது உங்களுக்குள்ளே வாக்குவாதம் வந்து ஒருவருக்கொருவர் கருத்தொற்றுமை இல்லாமல் பிரியக்கூடிய சூழ்நிலைகளை சனிப்பயிற்சி கொடுக்காதுங்கிற விஷயத்தை நம்பலாம் பொதுவாகவே எந்த ஒரு ராசியாக இருந்தாலும் ராசி அதிபதி மறையக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது அதாவது இந்த பனிரெண்டு அப்படிங்கிறது மறைவு ஸ்தானம் தான் ஆனால் பனிரெண்டு அப்படிங்கிறது மறைவு ஸ்தானம் ராசி அதிபதி மறையக்கூடாது அப்படின்னு எந்த சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குதோ அதே சாஸ்திரம் தான் ஒரு கிரகம் ஆட்சி பெற்றிருந்துன்னு வைங்களே அந்த ஆட்சி அல்லது உச்சம் பெற்றிருந்தது அப்படின்னா இந்த மறைவு இந்த பாதகஸ்தானம் பகை வீடு அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இல்லை அந்த விஷயத்தை கணக்கில் எடுத்துக்க வேண்டாங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் அழுத்தமாகவும் திருத்தமாகவும் சொல்லி வச்சுருக்கு அதனால் பனிரெண்டில் சனி பகவான் இருக்கிறதுனால விரையச்சனியா அப்படின்னு நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டாம் கண்டிப்பாக பனிரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருந்தால் இருக்கிற சேமிப்பு கரையும் விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி ஆனால் அதே வச்சிருக்கு பனிரெண்டாம் இடமாக விரயஸ்தானத்தில் சேமிப்பு கரையக்கூடிய அமைப்பில் இருந்தால் கூட அது சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று அதிகார பலம் பெற்று ஆளுமை திறனோடு இருக்கிறதுனால அந்த சேமிப்பு கரையது கூட வந்து பார்த்தீங்கன்னா செலவாக சுப விரயமாக அமையும் இருக்கிற சேமிப்பை எடுத்து நீண்ட நாளாக குருவி சேர்த்த மாதிரி சேர்த்த அந்த சேமிப்பை எடுத்து ஒரு சிறு வீடு வாங்கிறது அல்லது சின்ன ஒரு இடம் வாங்கிறது அல்லது நல்ல வாகனம் வாங்கிறது அல்லது இருக்கிற உத்தியோகத்திலிருந்து சொந்தமாக தொழில் செய்கிறதுக்காக முயற்சி செய்கிறது அந்த தொழிலுக்காக முதலீடு செய்கிறது அல்லது திருமண வயசில் உள்ள குழந்தைகளுக்கு பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணி பார்க்கலாங்கிறது எண்ணம் வர்றது இந்த மாதிரியான செலவுகள் தான் இருக்குமே தவிர்த்து தேவையில்லாத வீண் விரயமாக இருக்காது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் உறுதியாகவே நம்பலாம் அதே சமயம் பன்னிரெண்டில் சனி வந்து ஏழரை சனி ஆரம்பித்ததுனால உலகத்தில் உள்ள அம்மாவாக இருந்தாலும் அப்பாவாக இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் தனையனாக இருந்தாலும் சகோதரியாக இருந்தாலும் மாமனாக இருந்தாலும் மச்சானாக இருந்தாலும் உறவுகளாக இருந்தால் கூட உண்மையான உறவுகளை உண்மையான உள் அன்புகளை புரிய வைக்கக்கூடிய சனியாக இந்த சனிப்பயிற்சி அமையும்ங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் நீண்ட காலமாக கடன் தொல்லை இருந்து வைங்களே அந்த கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு சூழல்களையும் இந்த சனிப்பயிற்சி அவ்வப்பொழுது கொடுப்பார் இன்னும் சொல்லப்போனால் இந்த பனிரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால கும்பராசியை சேர்ந்த சேர்ந்தவங்க பெரிதாக கடன் வாங்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் நமக்கு அழுத்தமாக சொல்லி வச்சிருக்குது அதனால் கண்டிப்பாக கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லது ஆனால் வாகனமோ அல்லது சொத்து அசையா சொத்துக்களோ வாங்கும் பொழுது ஒரு சிறிய கடன் ஏற்படுத்திக்கிறது நல்லது இந்த இடத்துல ஒரு ஆழமான விஷயத்த கவனிச்சுங்க கடன் வாங்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை வந்து சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது கடன் வாங்கக்கூடாது அப்படின்னு எந்த சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குதோ அதே சாஸ்திரம் தான் சனி இருக்கக்கூடிய இந்த காலத்தில் வாகனம் சம்மந்தப்பட்ட வகையில் வகையான கடன் வகையான கடன் அப்படின்னா சின்ன கடன் வாங்கிக்கிறது நல்லதுங்கிற விஷயத்தை சொல்லி வச்சுருக்குது நம்ம நிறைய பேர் ஆடம்புங்கிற பேரில் வெறுமனே ஐயாயிரம் மட்டுமே முன்பணமாக செலுத்திட்டு ஐந்து லட்ச ரூபாய்க்கு இருக்கக்கூடிய வாகனத்தை ஆடம்பர வாகனத்தை வாங்கிறது அல்லது லட்சக்கணக்கில் இருக்கக்கூடிய வாகனத்தை வந்து நம்ம கடனாக வாங்கிற விஷயத்தை ஏற்படுத்திக்கிட்டு தான் கடன் பிரச்சனை வந்துருச்சு ஏழரைச் செனிக்கு எடுத்துருச்சு எச்சரிக்கையோடு இருக்கக்கூடிய அமைப்பைத்தான் இந்த ஏழரை செனி உங்களுக்கு எதார்த்தமாக புகுத்துது அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு பதார்த்தமாக எடுத்துச் சொல்ல கடமை ஒரு வாகனத்தினுடைய விலை ஒரு லட்சமாக இருந்ததுன்னு வைங்களே அதில் வந்து ஒரு ஐயாயிரம் அல்லது பத்தாயிரம் மட்டும் கடனாக வச்சுக்கலான்னு தான் சாஸ்திரம் சொல்லியிருக்குது ஒரு ஆடம்பரமான வாகனத்தினுடைய விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து லட்சம் அல்லது பதினைந்து லட்சம் வருதுன்னு வைங்களே அதுல வந்து ஒரு ஐம்பதாயிரம் அல்லது அதிகமாக பட்சம் ஒரு லட்சம் ரூபாய்க்குள்ள கடனை ஏற்படுத்திக்கிறது நல்லது கடனே இல்லாமல் அந்த வாகனம் இருக்கக்கூடாது கண்டிப்பாக கடன் இருக்கிறது நல்லதுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்குது நீங்கள் பத்து லட்சம் பெருமானம் உள்ள அந்த வாகனத்திற்கு ஒன்பது லட்சம் கடனை வச்சுக்கிட்டு ஒரு லட்சம் மட்டும் முன்பணம் கட்டி வாகனத்தை எடுக்கும் பொழுது அந்த வாகன பயணம் வகையாக அமையாது தொகையாக லாபம் சேராது தொடர்ந்து துன்பங்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருந்துகிட்டு இருக்கும் வாகனமே இல்லாமல் பாத யாத்திரை போறவங்க கூட நமக்கு வந்து பிரபல்யமாக தெரியும் ஆனால் நம்ம வந்து வாகனத்தை வாங்கி கடன் தொலையில் இருந்து தேவையில்லாத குழப்பங்களையும் தேவையில்லாத சிரமங்களையும் தெய்வ சந்நிதானத்துக்கு போனால் கூட நிதானத்தோடு செயல்பட முடியாத நிதானத்தோடு பிரார்த்தனை பண்ண முடியாமல் சமாதானத்தோடு நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சந்திக்காமல் நம்ம கவலைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும்ங்கிற விஷயத்தையும் இந்த ஏழரைச்சனை உங்களுக்கு உணர்த்துங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஜென்மத்திலேயே உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே சுக்கர பகவான் இருக்கிறதுனால பெண்கள் மூலமாக நன்மைகள் அதிகமாக அதிகரிக்கும்ங்கிற விஷயத்தையும் இந்த ஏழரை பகவான் உங்களுக்கு ஏற்படுத்துவார் பெண்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய சமூகத்தில் இருக்கக்கூடிய அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய பெண்கள் அப்படிங்கிறத விட உங்களுடைய குடும்பத்தில் உங்களுக்கு தாயாராகவோ அல்லது மனைவியாகவோ அல்லது மகளாகவோ இருக்கக்கூடிய பெண்கள் மூலமாக அல்லது சகோதரியாகவோ இருக்கக்கூடிய பெண்கள் மூலமாக உங்களுக்கு சாதகமான ஆலோசனைகளும் சந்தோஷமான தீர்வுகளும் அடுத்தடுத்து கிடைக்கும்ங்கிற விஷயத்தை நீங்கள் உறுதியாகவே எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் அப்பாவுடைய சொத்தாக சொத்தாக இருக்கலாம் தாத்தாவுடைய சொத்தாக இருக்கலாம் பாட்டனாருடைய சொத்தாக இருந்துக்கிட்டு இருக்கலாம் அந்த சொத்துக்கள்லாம் இருக்கிறதே தவிர்த்து பத்திரத்தில் எழுதி வச்சுருக்கதே தவிர்த்து அந்த சொத்துக்களை வந்து நம்ம அனுபவிக்க முடியாமல் கஷ்டங்கள் இருக்கும் இல்லையா அந்த கஷ்டங்களை எல்லாம் அடியோடு விளக்கி அந்த சொத்துக்கள் மீது இருக்கக்கூடிய வில்லங்கங்களை எல்லாம் தகர்த்தெறிந்து அந்த சொத்துக்களை முழுமையாக கையகப்படுத்தக்கூடிய முழுமையாக அனுபவிக்கக்கூடிய சுதந்திரமாக செயல்படக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த பனிரெண்டாம் இடத்து சனி பகவான் அதாவது ஏழரை சனி பகவான் கும்ப ராசிக்கு நிச்சயமாகவே கொடுப்பார் போகாத புண்ணியத்தலங்களுக்கு ஆசைப்பட்ட புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய பாக்கியங்களையும் இந்த ஏழரை சனி பகவான் இந்த ஏழை சனி பயிற்சி நிச்சயமாகவே கொடுக்கும் இதில் முக்கியமான விஷயம் ஏழரை சனியாகவே இருந்தால் கூட இந்த சனி பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியிலிருந்து ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய ருண ரோக சத்துருஸ்தானத்தை பார்க்கறதுனால இந்த எதிர்ப்பு இருக்கும் இல்லையா தேவையில்லை எதிர்ப்பு குடும்பமாக இருக்கும் சமூகமாக இருக்கும் உத்தியோகமாக இருக்கும் பக்கமாக இருக்கும் இந்த மாதிரி எந்த இடமாக இருந்தாலும் உங்களுக்கு எதிர்ப்புங்களே அந்த எதிர்ப்புகளை அடியோடு தவிடுபோடியாக்கக்கூடிய அற்புதமான பார்வையாக இந்த சனி பார்வை இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் சந்தோஷமாகவே எடுத்துக்கலாம் இந்த மாதிரியான சந்தோஷங்களும் திருப்பங்களும் நன்மைகளும் மிகுந்த இந்த ஏழரை சனி முப்பது வருடங்களுக்கு ஒரு முறை மகர ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த ஏழரை சனி முப்பது வருடங்களுக்கு ஒரு முறை மகரத்திற்கு நிகரமில்லை என்று சொல்லக்கூடிய இந்த ஏழரை சனி தகரமாகவே இருந்தால் கூட தங்கமாக மாற்றி காட்டக்கூடிய வல்லமைகள் நிறைந்த இந்த ஏழரை சனி இந்த சனி பயிற்சி மூலமாக உங்களுக்கு அதாவது கும்பராசிக்கு நன்மைகளை அதிகமாக கொடுக்குது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அதே அளவு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இதே சனி பகவான் எந்த ஆதிபத்தியம் எந்த ஸ்தான பலம் எந்த அம்சம் நவாம்சம் திரிகோண நிலைகளில் எந்த மாதிரியான அமைப்பில் இருந்துகிட்டு இருக்கிறாரோ அதற்கு தகுந்த மாதிரி சனிப்பயிற்சி பலன்கள் மாறுபடுங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு வேறுபாடு இல்லாமல் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த சனிப்பயிற்சி மூலமாக அதாவது ஏழரை சனி மூலமாக எந்தவித கஷ்டமும் இல்லாமல் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களையும் நன்மைகளையும் நாம் ஆண்டு முழுவதும் சந்திக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே கருங்குவளை மலர் இருக்கும் இல்லையா புஷ்பத்தில் கருங்குவளை புஷ்பம்னு சொல்லுவாங்க அந்த கருங்குவளை புஷ்பத்தை எடுத்து இரும்பு பாத்திரத்தில் பரப்பி வச்சு அந்த இரும்பு பாத்திரத்தில் பரப்பி இருக்கக்கூடிய அந்த கருங்குவலை அந்த கருங்குவளை புஷ்பத்தை பார்த்து கருட பகவானை நினச்சி நமஸ்காரம் பண்ணுறது நல்லதாக இருந்துக்கிட்டு இருக்கும் இந்த நமஸ்காரம் பண்ணக்கூடிய இடம் கூட நவக்கரக சன்னதியாக இருந்தால் இன்னும் நல்லதாக இருந்துக்கிட்டு இருக்கும் திரும்பவும் சொல்கிறாங்க ஒரு இரும்பு பாத்திரத்தில் கருங்குவளை மலர் கருங்குவளை புஷ்பத்தை பரப்பி வச்சு நவக்கரக சன்னதியில் இருந்து கருட பகவானை நினச்சி கையெடுத்து நமஸ்காரம் பண்ணுறது நல்லதாக இருந்துக்கிட்டு இருக்கும் அந்த மாதிரி வசதி உள்ளவங்க வாய்ப்பு கிடைக்கிறவங்க இந்த மாதிரியான ஒரு வழி வழிபாடு வச்சுக்கிறது நல்லது அதே சமயத்தில் அன்றாட வாழ்க்கையில் நம்ம வல்லவனாக இருக்கணும் திறமசாலியாக இருக்கணும் இந்த உலகத்தில் பெருமையானவனாக வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அது ஆசை அதற்கான முயற்சி நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்கோம் ஆனால் இந்த ஏழரைச் உங்களுக்கு உணர்த்துறது என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் வல்லவனாக இருப்பதை விட நல்லவனாக இருக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது அப்படிங்கிற விஷயத்தை உணர்த்தக்கூடிய அளவுக்கு இந்த ஏழரைச்சினை அமையும்ங்கிற விஷயத்த சொல்ல வர்றேன் ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்